தாங்கி கொண்டு அவர் ஆதிசேஷன் மேல் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? யாரு? மகாவிஷ்ணு. விஷ்ணு மகாவிஷ்ணு என்னுடைய அண்ணனாக பாவித்தேன். போகட்டும், அது பிள்ளை முதல் முதல் பிறந்ததே மோளை என்றால் இரண்டாவது பெண் பிறந்தது மட்டும் நமக்கு என்ன காளைய உதவ போது? கிடையாது. காளை போல் உதவ போதா? கிடையாது. சொல்லி அவர் அண்ணனாக பாவித்தேன், மீண்டும் மண்ணெடுத்து செய்து உயிர் கொடுத்தேன். ஆமா, அவர் என்ன என்னவென்று வந்தார்? பெண்ணை என்று ஓடி வந்தார். ஓடி வந்தார். நான் எப்படி இருக்கிறேன்? அகோரோடு, ஆயிர கரங்களோடு, கோழிமுட்டை கண்ணோடு, கோரப்பல்லோடு இருக்கிறேன். ஆமா, பெண்ணை என்று ஓடி வருகிறார். அப்படி இந்த ஆசையோடு கட்டி தழுவி கட்டி தழுவி என்னுடைய மோகத்தை தீர்க்கலாம் என்று சொல்லி ஓடுகின்ற போது என்ன நடந்தது? என்னுடைய நெற்றி கண்ணால் அவர் எரிந்து சாம்பலாகிவிட்டார். மீண்டும் அவரை மீண்டும் கணவராக நாம பாவிக்க வேண்டுமே, நம்ம என்ன செய்வது என்று சொல்லி யோசித்து பார்க்கின்ற போது மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய அண்ணா எனக்கு உத்தரவு கொடுத்தார். என்னவென்று? தங்கா, உனக்கு கணவர் வேண்டும் தானே? ஆமா. கணவர் வேண்டுமானால் உன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய கண்ணை நீ பொறுமையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆமா. மீண்டும் மண்ணெடுத்து பொம்மை செய்து உயிர் கொடு, அந்த பிள்ளை வரட்டும், பிறகு சொல்கிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு மண்ணெடுத்து பொம்மை செய்து உயிர் கொடுத்தேன். யார் வந்தார்? சிவபெருமான். என்ன திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, பெண்ணே உன்னை நான் கணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா? ஏற்கனவே உன்னுடைய நெற்றி கண்ணால் என்ன பிறக்க செய்து என்னை எரித்து விட்டார். ஆமா. அதனால் என்ன உன்னிடத்திலே அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றி கண்ணை என்னுடைய அண்ணார் மகாவிஷ்ணு சொன்னார், உன்னை நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றி கண்ணை அவருக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா நெற்றி கண்ணை எடுத்து விட்டால் மட்டுமே அவர் கணவராக ஏற்றுக்கொள்ள முடியும், கணவராக பாவிக்க முடியும். அப்படி என்று சொல்லி மகாவிஷ்ணு சொல்ல, ஆமா, அதே சிவபெருமானும் அந்த நெற்றி கண் தானே, ஏனென்றால் அந்த நெற்றி கண் அவருக்கு கொடுத்து விட்டால் நம்ம அவரை கணவராக ஏற்றுக்கொள்ளலாம். ஆமா. அப்படின்னு சொல்லி என்னுடைய அண்ணார் வார்த்தையை கேட்டு என்னுடைய கணவருடைய வார்த்தையை கேட்டு நெற்றி கண்ணை எடுத்து கொடுத்தேன். நெற்றி கண்ணை கொடுக்கின்ற போது, ஆமா, அப்படி நெற்றி கண்ணை கொடுக்கின்ற போது என் நெற்றியில் இருந்து உதிர பெருக்கு பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவானவர் என்னுடைய கணவர் சிவபெருமானுக்கு உத்தரவு கொடுத்தார். மண்ணை எடுத்து அவருடைய நெற்றியில் ஓடக்கூடிய ரத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வேலை கொடுக்க, அதே போலவே சிவபெருமான் மண்ணை எடுத்து நெற்றியில் இருக்கக்கூடிய உதிரத்தை நிறுத்தினார். அப்போது அன்பில் இருந்து எனக்கு நெற்றியில குங்கம் உண்டானது. உண்டானது இந்த கலியுகத்துல. அதனால்தான் திருமணான பெண்கள் நெற்றியில குங்கம் வைப்பார். ஆமா, ஏன்னா பெண்களுக்கு மூன்று அடையாளம் உண்டு. ஆமா, திருமணான பெண்கள் அண்ணா மகாவிஷ்ணு இது மூன்று நாள் வாதவிடையாக போகட்டும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அண்ணா என்னுடைய அண்ணார் வாக்கு கொடுத்தார். ஆமா, மட்டும் கிடையாது கண்ணே, அப்படி எனக்கும் முக்கண்ணன் தனக்கு பாரி மூசியினை என்ற ரூபி தனக்கு மகளாக வந்த தாட்சாயணி ஆகட்டும், தாட்சாயணியாக பிறந்து அதன் பிறகு மீண்டும் இந்த தாட்சாயணி தக்கனுக்கு மகளாக தக்கனுக்கும் என்னுடைய அன்னையார் என்று சொல்லக்கூடிய ஆமா அப்படி போகட்டும். இருந்தாலும் அண்ணம்மா பிறகு என்னுடைய கணவர் அளிக்க வேண்டும் என்று நினைத்த குலத்தில் பிறந்தவள் தாட்சாயணிக்கு மறு நம்மளுக்கு இந்த உடம்பை வைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உயிரை மாற்றி உடலையும் மாற்றி பிறகு நான் என்ன செய்தேன்? பார்வதியாக பருவத ராஜனுக்கு மேனகி அம்மையாருக்கு பிறந்து மீண்டும் அந்த சிவபெருமானிய திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பருவத மலையிலே நான் தவங்கள் செய்து என்னுடைய கணவர் சிவபெருமானை மீண்டும் திருமணம் செய்தேன். அப்படி திருமணம் செய்கின்ற நாளையிலே எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா?
செல்வத்துக்கு பிறந்த குழந்தை யார் தெரியுமா? சபரிமலையில, கேரளாவில, ஆமா, சபரிமலையில இது அமர்ந்திருக்க கூடிய ஹரிகர சுதன், ஆமா, அனந்த சித்தன், சித்தன் ஹரிகர சுதன் அரணாருக்கு பிறந்த குழந்தை ஐயப்பன், ஐயப்பன், ஆமா, ஐயப்பன் இருந்தால் 64 குழந்தை பெற்றிருக்க தெரியுமா? ஓ, 64 குழந்தைய பெற்றுக்கிறங்க. ஆமாடி, 4 குழந்தை தாங்க, 4 குழந்தைக்கு மட்டும் 60 குழந்தை சமமாக்கி விட்டேன். ஆசையோடு உற்று பார்த்தால் ஒரு குழந்தை பிறக்கும். பிறக்கும் என்ன? ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தியானவள் ஆசையோடு உற்று பார்த்தால் ஒரு குழந்தை பிறக்கும். அதுவே அகோரத்தோடு அந்த குழந்தை என்னை எதிர்த்தால் அகோரத்தோடு உற்று பார்த்தால் அந்த குழந்தை அங்க அழிந்துவிடும், அழிந்துவிடும். அப்படி அந்த 60 குழந்தைகளை அழித்துவிட்டு பஸ்மமாக்கி விட்டேன். ஆமா, அந்த 4 குழந்தைகள் மட்டும் என்ன பணிந்து பண்ணிந்து என்னிடத்திலே சந்தோஷமாக வந்தது. அந்த குழந்தைகளை மட்டும் எனக்கு அந்த உலகத்திலே மகனாக வைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே எனக்கு மகனாகவும் இந்த உலகத்திலே கடவுளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த 4 குழந்தைகளை மட்டும் கடவுளாக பாவிக்கிறார்கள். இந்த உலகத்தில் அப்படி இருந்தால் தெரிய கிடையாது. விக்னேரமாகிவிட்டது. என்னுடைய பதியானவர், என்னுடைய கணவர், ஏய் வீட்டுக்கார், ஆமா, என் புருஷன், எல்லாமே ஒண்ணுதான். பார்வதியால் வந்திருக்கிறான், அம்மா வந்திருக்கு சொல்லி சொந்தோடு ஆகட்டும். சாமி Thank you.
சொல்லக்கூடிய பார்வதியா சாமி அப்படி சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஒரு காரணம் அதனால கட்டிய கணவன் கேட்கணும், கட்டிய கணவனாக நான் இருக்கின்ற பொழுது என்ன சந்தேகம் சாமி